வணக்கம். இன்றைக்கி நம்மளோட காணொளி வந்து தீபத்தை பற்றி தான். எல்லார் வீட்லேயும் விளக்கு ஏற்றுவாங்க, காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க. இந்த தீபம்லாம் வந்து ஒரு விளக்கு ஏற்றினா என்ன பலன், இரண்டு விளக்கு ஏற்றினா என்ன சுவாமி அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோ. காமாட்சி அம்மன் விளக்கு பக்கத்தில் சாதாரண சின்ன சின்னதாக குத்து விளக்கு ஏற்றுவாங்க, அகல் விளக்கு ஏற்றுவாங்க, இல்லை பெரிய பெரிய குத்து விளக்கு ஏற்றுவாங்க. கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குத்து விளக்கு ஏற்றணும், அது மாதிரி ஏற்றுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி வீட்லேயும் வந்து ஒரு சிலர் வந்து வெள்ளிக்கிழமைங்களில் விசேஷ நாள்லெல்லாம் நிறைய தீபம் ஏற்றுவாங்க, விளக்கு ஏற்றுவாங்க. ஒரு தீபம் ஏற்றினா எந்த லக்ஷ்மி, என்ன அனுகிரகம், என்ன சுவாமி, அப்படி பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்னொரு வீடியோ போடுறேன். ஒரு விளக்கு ஏற்றினா என்ன பலன் நமக்கு, ரெண்டு விளக்கு ஏற்றினா என்ன பலன்றதையும் இன்னொரு வீடியோ போடுறோம். வாங்க இப்போ வந்து எந்தெந்த எத்தனை முகம் விளக்கு ஏற்றினா என்னென்ன சுவாமிக்கு அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஒரு முகம் தீபம் ஏற்றினா மகாலட்சுமி தீபம், ரெண்டு முகம் தீபம் ஏற்றினா துர்கையம்மன் தீபம், மூணு முகம் தீபம் ஏற்றினா மூகாம்பிகை தீபம். இந்த மாதிரி இந்த தீபத்துக்கோட பேர் அது மூகாம்பிகை தீபம். நான்கு முகம் தீபம் ஏற்றினா நான் மறை கடவுளின் தீபம். ஐந்து முகம் தீபம் ஏற்றினா பஞ்சாட்சர தீபம். ஆறு முகம் தீபம் ஏற்றினா உங்களுக்கே தெரியும், சரவண பவ தீபம். ஆறு முகம் இருக்கு இல்லையா முருகனுக்கு, அதனால் அது சரவண பவ தீபம். ஏழு முகம், அது ஏழுன்னவே நமக்கு எல்லாருக்கும் பெருமாள் தான் ஞாபகம் வரும், திருப்பதி பெருமாள் தான். ஸோ ஏழு மலையானோட தீபம் அது, ஏழு முகம் ஏற்றினா. எட்டு முகம் தீபம் ஏற்றினா அஷ்டலக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது அஷ்டலக்ஷ்மி தீபம் அது. ஒன்பது முகம் தீபம் ஏற்றினா நவகிரகம், ஒம்பதுனாவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நவகிரகம்னு, நவகிரக தீபம் அது. பத்து முகம் தீபம் ஏற்றினா நம்ம பெருமாள் இப்போ தச அவதாரம் இருக்காருங்களா, தச அவதாரத்தின் தீபம் அது. கார்த்திகை மாதத்தில் அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலையில் ஏற்றுற தீபம் வந்து திருவண்ணாமலை தீபம் தீபம் அது. அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நமக்கு திருவண்ணாமலையில் ஏற்றுற தீபம் கார்த்திகை மாதம் ஏற்றினா. அதே மார்கழி மாதம் ஏற்றினா ஆண்டாள் ஸ்ரீ அரங்கநாதன் தீபம், ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீரங்கநாதன் இருக்கார் இல்லையா அவரோட தீபம். தை மாதத்தில் ஐயப்பனுக்கு மகர விளக்கு தீபம், தீபங்களின் சங்கமே ஜோதி சுரூபம். நம்ம ராமலிங்க சுவாமி ஜோதியாக மறைஞ்சிட்டார் இல்லைங்களா, ஜோதி ஜோதியை வந்து வணங்கிறது ரொம்ப அந்த காலத்து பழமையான வழக்கமாக இருந்தது. ஸ்ரீமன் நாராயணன் ஜோதி சுரூபமே வந்து ஸ்ரீமன் நாராயணன் ராம அவதாரத்தோட தீபம் அது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தீபத்தெல்லாம் பற்றி நம்ம பெரிய மகாபெரிவா சொல்லியிருக்காரு, காமாட்சி அம்மன் கோவிலில் ஏற்றின தீபத்தை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தீபம் பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எத்தனை விளக்கு ஏற்றினா எந்தெந்த சுவாமியோட அருள் கிடைக்கும்ன்றது உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும், உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை விட வேறு எதனா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். இதை கேட்டதும் உங்களுக்கு எந்த சுவாமிக்கு அருள் நமக்கு அருள் பண்ணமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தீபம் ஏற்றுவீங்கன்னு நம்புகிறேன் நான். நன்றி.